ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வேளாங்கண்ணியில் உள்ள வேளாங்கண்ணி மாதா சாட்சி காட்சி அளித்த இடம்னு சொல்லுவாங்க, அந்த டெம்பிளை தான் பார்க்க போகிறோம். அந்த டெம்பிளையும் பெரிய கோயிலையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம வீடியோவை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் விட்டுப்போங்க. அப்போ தான் நான் போட்டுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து விழும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வேளாங்கண்ணி மாதா கோயிலில் உள்ள அது என்ன சொல்லுவாங்க, காட்சி அளித்த இடம்னு சொல்லுவாங்க, மாதா காட்சி அளித்த இடம்னு சொல்லுவாங்க. இது வந்து பேக் வாசல். நம்ம வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுனால ஃப்ரெண்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா மறுநாள் லாக்டவுன் போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து பின்னாடி உள்ள வாசல் பாருங்கள், அங்கே வந்து நிறைய மரங்கள், உட்காரதுக்கு லைட் வசதி எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எதாட்டி வேண்டுதல் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வச்சு நினச்சிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். இந்த கோயிலுக்கு ஏத்தாப்புல தான் ஒரு மண் போட்டிருப்பாங்க, அங்கே வந்து நிறைய சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் குழந்தைங்க எல்லாருமே நல்லா வேண்டிக்கிட்டு நடந்து வருவாங்க, முட்டி போட்டு நடந்து வருவாங்க. நானுமே செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் இதில் வந்து நினச்சிக்கிட்டிங்கன்னா நடக்கும். இது வந்து அந்த என்ட்ரன் ஆன இடத்துல ஒரு மாதாவோட ஃபோட்டோ இருக்கும். இதான் அந்த கோயிலோட கோபுரம். ஃப்ரெண்டோட வியூஸ் நல்லா காட்டுறேன் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து தீர்த்தம் வாங்கிறதுக்கான இடத்துக்கு போகிறோம். அதோடய வாசலில் ஒரு கெபி வச்சுருக்காங்க, அதுதான் இந்த கெபி. மாதா காய்ச்சி அளித்த இடம் வந்து இங்கே வந்து அந்த கிணத்துல தான் காய்ச்சி அளிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த தண்ணி வாங்கணும், அதுக்கு வந்து நம்ம பாட்டில் ஃபஸ்ட்டு போய் கலெக்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம பாட்டில் வாங்க தான் போய்கிட்டு இருக்கோம். அதாவது மாதா சிற்பம் போட்ட பாட்டில், எண்ணெய், அந்த பாட்டில் வாங்கினா தான் நம்மளுக்கு அதில் வந்து தண்ணி தருவாங்க. அது வந்து ஹோலி வாட்டர்னு சொல்லுவாங்க, புனித நீர்னு சொல்லுவாங்க, தண்ணியெல்லாம் தருவாங்க. ஸோ நம்ம பாட்டிலை வாங்குகிறோம், அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே பில் பண்ணோம். ஒரு பாட்டில் வந்து மாதாவோட ஃபோட்டோ போட்ட பாட்டில் வந்து, அதாவது மாதா ரூபத்திலே இருக்கும் அந்த ஃபோட்டோ, அந்த பாட்டில் வந்து 15 ரூபீஸ் ஒன்று, அப்புறம் அந்த எண்ணெய் வந்து 15 ரூபா தான். நாங்கள் நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாத்துக்கும் வாங்கிக்கிட்டோம். வாங்கிட்டு இப்போ மறுபடியும் போய் அங்கே இன்னொரு இடத்துல வந்து ஹோலி வாட்டர் ஃபில் பண்ணணும். ஸோ அந்த இடத்துக்கு போகிறோம். பாருங்கள் அந்த கோயிலோட வியூ பாருங்கள், அந்த கோபுரம் இதெலாம் அழகாக இருந்துச்சு. லைட் செட்டிங்லாம் அழகாக இருந்தது. ஒரு பிளேஸே ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக நம்ம வந்து நல்லா ப்ரேயர் பண்ணுறதுக்கு எல்லாம் அழகாக இருந்துச்சு. அந்த கெவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கோயிலோட வியூ. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த கோயிலுக்குள்ளே உள்ள மாதா, அந்த காய்ச்சலிச்ச மாதாவோட சுரூபம் இது தான். நல்லா அமைதியாக அழகாக இருந்துச்சு. ப்ரேயர் பண்ணுறதுக்கே ஒரு அருமையான பிளேஸாக, மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருந்தது. நான் எல்லோரும் நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வந்து அங்கே உள்ள கிணறு, இந்த கிணத்து தண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஹோலி வாட்டராக தராங்க. உள்ளே பார்த்திங்கன்னா கிணறு இருக்கும். இதை தான் மாதா வந்து ஒரு பையனுக்கு காய்ச்சலிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பிளேஸ் வந்து நாங்கள் இவ்வளோ வருஷம், 9 வருஷம் போய்கிட்டு இருக்கோம். அப்போலாம் இல்லை, இது வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க போல். நல்லா அழகாக இருந்துச்சு. அதாவது ஒரு பாறை, அந்த நேச்சுரல் இதில் இருந்தது. ஒரு போட்டில் வந்து மாதா வச்சுருந்தாங்க, மாதா நிற்கிற மாதிரி செஞ்சுருந்தாங்க. நல்லா அழகாக இருந்துச்சு. அந்த வியூஸ் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதை தான், அதுதான் அந்த ஒரு போட் இருக்குல்ல, அதில் வந்து மாதா வர்ற மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து இப்போ தான் கட்டியிருக்காங்க, முன்னாடி வந்து இந்த கோயிலில் கிடையாது. இப்போ புதுசாக அந்த இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவங்க வந்து டைம் இல்லை எங்களுக்கு எடுக்கிறதுக்கு, நாங்கள் ஃபோட்டோஸ் தான் நிறைய எடுத்தோம். நான் ஃபோட்டோஸும் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன், பிடிச்சிச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் உங்களுக்கு இப்போ நான் அட்டாச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பெரிய மாதா கோயிலுக்கு போகிறோம். அங்கே வந்து எங்கள் அம்மா தம்பிக்காக ஒரு தென்னங்கன்று எடுத்து வைக்கிறதுக்காக வேண்டிக்கிட்டாங்க. ஸோ நம்ம அந்த தென்னங்கன்று வாங்கி கோயிலுக்கு வைக்கிறதுக்காக தான் இப்போ தென்னங்கன்று பார்க்க போகிறோம். ஆனால் நிறைய போகிற இடம்லாம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பூ, சாப்பாடு, குழந்தைங்களுக்கான திங்ஸு, வளையல், கிளிப்ஸுன்னு நிறைய ஷாப் கடை இருந்துச்சு. நாங்கள் அங்கே ஒரு மெழுகுத்திரி கடைக்கு போய் தென்னங்கன்று இருக்கான்னு கேட்டோம். அவங்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கடையெல்லாம் அழகாக, அந்த மெழுகுத்திரிலாம் பார்க்குறதுக்கு செம க்யூட்டாக, அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அட்ராக்ஷனாக இருந்துச்சு. தென்னங்கன்று அங்கே வந்து குழந்தைங்க இல்லாதவங்க, குழந்தைங்க இருந்தவங்களுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லைனா அப்படி இருக்கவங்க எல்லாருமே தென்னங்கன்று எடுப்பாங்க, குழந்தைங்களுக்காக தென்னங்கன்று எடுப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்கள் தம்பிக்காக வாங்கினோம். உலகத்தில் நிறைய பேர் குழந்தைங்க இல்லாமல் இருக்காங்க. ஸோ அந்த அவ்வளோ அக்காமார் தங்கச்சிமார் எல்லாத்துக்குமே சீக்கிரம் அந்த மாதா வந்து குழந்தைங்க கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். நல்லா இருந்துச்சு ஹேண்டில்லாம், நம்ம ஆள் உயரத்துக்கெலாம் அங்கே இருந்துச்சு. அந்த இதுதான் நாங்கள் வாங்கினா தென்னங்கன்று. தென்னங்கன்று தான் நாங்கள் வைக்க போகிறோம். பெரிய மாதா கோயிலோட என்ட்ரன்ஸ் தான் இது. கோபுரம் பாருங்கள் நல்லாயிருக்கு. ஆனால் ஒரு கோபுரம் இடத்துல லைட் செட்டிங் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் சூப்பராக க்யூட்டாக அழகாக இருந்துச்சு லைட்லாம் போட்டு. ஏன்னா நாங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை இருப்போம் இங்கே இருந்தோம். வேலைனா வெளியும் சொன்னாங்க, கொடி ஏறப்போகுது, அதனால் புதன்கிழமை லாக்டவுன் நாங்கள். அங்கே பாருங்கள் கோபுரமும் அந்த நிலாவுக்கு நடுவில் செம க்யூட்டாக இருந்ததுங்க. நாங்கள் போய் தென்னங்கன்று வைக்க போகிறோம். இதுதான் கோயில் வாசல். இங்கே எல்லாருமே வெளியவே செப்பல் கழட்டி போட்டுக்கலாம். அவங்க தூக்கிட்டு போகிறாங்க தம்பியை. உள்ளே என்ட்ரன்ஸ்க்கு போகிறோம் பார்த்துக்கோங்க. கோயில் என்ட்ரன்ஸ்க்குள்ளே போயாச்சு. போய் நம்ம தென்னங்கன்னை வந்து முன்னாடி ஆல்டரில் வைக்க வேண்டியதான். முந்தி பூவெலாம் கொடுப்பாங்க, ஆனால் இப்போ இந்த வாட்டி கோவிட்னால கொடுக்கல. நம்மளே வாங்கி வச்சுட்டு அனுப்பி விட்டுறாங்க. நம்மளுக்கு பூ எதுவும் கொடுக்கல. அதனால் நாங்கள் மாலை கண்ணு மட்டும்தான் வாங்கி போட்டுருவோம். இப்போ மாலை எல்லாமே முதலே வாங்கி போடுறதுனால இப்போ கண்ணு மட்டும்தான் வாங்கி வைக்கிறோம். அம்மாவுக்கு ஹெல்த் இருந்ததுனால அம்மா உள்ள கோயிலுக்கு வரல, வெளியே இருந்துக்கிட்டாங்க. நானும் அவங்க மட்டும்தான் போய் வைக்க போகிறோம். இதாங்க பெரிய வேளாங்கண்ணி மாதா அம்மா சுருபம். இங்கே என்னென்னா மற்ற எல்லா கோயிலையும் வந்து சுருபம் வச்சுருப்பாங்க, இந்த அம்மா மட்டும்தான் சாரி கட்டியிருப்பாங்க இந்த அம்மாவுக்கு. ஸோ அழகாக க்யூட்டாக இருக்கும். நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே ஒருத்தங்க சத்தம் போட்டாங்க ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவங்களுக்கு தெரியாமல் திருட்டுதலமாக ஷூட் பண்ணதாங்க. அதனால் வீடியோ எப்படி இருந்தாலும் சாரிங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கேமரா ஷூட் பண்ணேன். அந்த இவர் தான் கத்துனார் எங்ககிட்ட. அங்கே வச்சாச்சு, காணிக்கை வாங்கிக்கிட்டாங்க. காணிக்கை போட்டாச்சு, நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு திருப்தியாக கும்பிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் தொட்டுட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே ஹோம், சேஃப் லைஃப். பாய்.